நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நமது சுபி குழுவில் இணைந்துள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2025 தேர்விற்கான தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர், அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர். இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியருக்கும் நம்முடைய சுபி குழுவின் சார்பாக மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து, நம்ம ஏற்கனவே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மூல புத்தகங்கள் தான் மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த மூல புத்தகத்தை தவிர்த்து விட்டு நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான் பல வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கக்கூடியது. அதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியலும் தயார் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக கொண்டும் கொடுத்திருக்கக்கூடிய புதிய சிலபஸ், பள்ளி கல்வித்துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கான புதிய சிலபஸை அடிப்படையாக வைத்து 4th டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கடந்த நவம்பர் 1 இந்த 4th டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப புதிய சிலபஸ் வந்திருப்பதன் காரணமாக இந்த ஷெடியூலை மாற்றி அமைத்து 4th டெஸ்ட் பேஜா நம்ம நினைச்சிடறோம். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம கொடுக்குறோம். சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம், தமிழ் பாடத்திற்கான பிளானும் நான் கொடுத்திருக்கேன், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கான பிளானும் நான் கொடுத்திருக்கிறேன். சோ இரண்டு பாடத்தினுடைய பிளானினுடைய பிடிஎஃப் லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்த முடியாத ஆசிரியர்களுக்கு நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ முதல்ல ஹிஸ்டரி, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அந்த மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து மூல புத்தகங்கள்ல இருந்து 150 தேர்வுகள் யூனிட் வைஸா உங்களுக்கு, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 சொல்லி அதுல இருக்கக்கூடிய டாபிக் டாபிக்கா நாம என்ன செஞ்சிருக்கோம், மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 150 தேர்வுகள். இந்த 150 தேர்வுகள்ல உங்களுக்கு 10 யூனிட்டை இணைச்சு நம்ம எடுக்கக்கூடிய தேர்வுகள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் 9, 10 சோ எல்லாத்தையுமே இணைத்து நம்ம பார்க்கும்போது மொத்தம் 112 தேர்வுகள், யூனிட் 9 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். சோ டோட்டலா டாபிக் வைஸா 112 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த 112 தேர்வுகளை தவிர்த்து விட்டு அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் யூனிட் வைஸா அடுத்து 1-5 யூனிட், 6, 7, 8 யூனிட், 9, 10 யூனிட்னு சொல்லி ஒரு பார்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் 5 கொடுத்துருக்கோம், அதே பேட்டர்ன்ல திருப்பி. அப்ப இந்த 130 தேர்வுகள் என்பது உங்களுக்கு 112 தேர்வுகள் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிடும், கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம். மீதி இருக்கக்கூடிய தேர்வுகளை நம்ம ஃபுல் மாடல் டெஸ்டா உங்களுக்கு கொடுத்துறோம். சோ அது போக 131 இருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு டைம் இருந்துருச்சுன்னா இதை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், டெஸ்டா கொடுத்துருவோம். இன்கேஸ் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுங்கிற பட்சத்துல உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் க்வெஸ்சன் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆக மொத்தம் 130 தேர்வுகள் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். அது போக உங்களுக்கு 20 டெஸ்டோட ஷெடியூலும் நம்ம கொடுத்துருக்கோம். டைமை பொறுத்து இது மாறுபாடு அடையக்கூடியது. ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மூல புத்தகத்தின் அடிப்படையில உருவாக்கியிருக்கோம். சோ இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கான டாபிக், இதற்கான கட்டணம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஹிஸ்டரிக்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 2000 வச்சிருக்கிறோம். சோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு 10 யூனிட் இருக்குது, புதிய சிலபஸை அடிப்படையாக வைத்து இந்த 10 யூனிட்டுக்கு 11 புக்கு நம்ம என்னச்சிரோம், ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம். இந்த 11 புக்கு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே இணைத்து 5200 ரூபாய். நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1750 ரூபாய் இதற்கான கட்டணமா வச்சிருக்கோம். நவம்பர் 22 இதற்கான இறுதி நாள். அடுத்து நம்மளுடைய சுபி குருவினுடைய மெட்டீரியலை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ்ல நவம்பர் 17 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை உள்ள இணையக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் இருவரையுமே சேர்த்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி எத்திக்ஸோட கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்காக நம்ம கொடுத்துறோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ இது ஹிஸ்டரி பாட பிரிவு ஆசிரியருக்கான தகவல். ஸோ டெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய நாள் 27/11/2024. இதற்கான இறுதி நாள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 22. ஸோ 23, 24 இரண்டு நாட்கள் சாம்பிள் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். இந்த சாம்பிள் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் அதற்கு பிறகு புதன் ஞாயிறுங்கிற தேர்வு இருக்கும். அதற்கு பிறகு ஜனவரியிலிருந்து மாதத்திற்கு 3 நாட்களாகவும் நோட்டிபிகேஷனை பொறுத்து தினந்தோறும் தேர்வுகள் பேட்டர்ன்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல பிடிஎஃப் பிளஸ் ஆன்லைன்ங்கிற பேட்டர்ன்ல நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ முழுக்க முழுக்க இது மேஜருக்கானது. இப்ப கொடுத்துருக்கக்கூடிய புதிய சிலபஸின் அடிப்படையில சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது தனியாக நீங்க 1000 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேஜருக்கான டெஸ்ட் தான் இது. ஸோ இதற்கு நீங்க பேமெண்ட் செலுத்த வேண்டிய வழிமுறைகள் எல்லாமே இங்க நம்ம நினைச்சிருக்கோம். அக்கௌண்டோட நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இது முழுக்க முழுக்க ஹிஸ்டரி பாடத்திற்கு. ஸோ அதே போக தமிழ் பாடத்திற்கும் நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம். ஸோ யூனிட் 1 யூனிட் 10 புதிய சிலபஸினுடைய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒவ்வொரு தேர்வுக்குமே 100 வினாக்கள்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம். மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 87 தேர்வுகளானது உங்களுக்கு டாபிக் வைஸா இருக்கக்கூடிய சிலபஸினுடைய டாபிக் வைஸ் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம். 87 தேர்வுகளானது நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ 88 to 100 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 தேர்வுகளானது மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து. ஸோ இங்க மூல புத்தகம்னா என்ன? இந்த 10 யூனிட்டையும் நம்ம நினைச்சிருப்போம் மூல புத்தகத்தின் அடிப்படையில உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்போம். இது போக சில மூல புத்தகங்கள் விடுபட்டு இருக்கும், அந்த புத்தகத்தை சொல்லி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 11 தேர்வுகள் டோட்டலா 100 தேர்வுகள் என்பது கம்பல்சரி டாபிக் வைஸா மூல புத்தகத்துல இருந்து உங்களுக்கு வந்துடும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே நீங்க நினைச்சுக்கலாம் இந்த 100 தேர்வுகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதற்கு பிறகு நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்ன்னு சொல்லி 101 to 130 நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல இலக்கணம் என்பது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற பட்சத்துல இலக்கணத்துல டாபிக் வைஸா நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நினைச்சிடறோம் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 தேர்வுகள் உங்களுக்கு இலக்கணத்தினுடைய ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆகும். அடுத்து 113 to 130 உங்களுக்கு யூனிட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட், டிஆர்பி பேட்டர்ல ஃபுல் மாடல் டெஸ்ட்னு 130 தேர்வுகள். எப்படி ஹிஸ்டரியில 130 டெஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தமிழ்லையும் 130 டெஸ்ட் ஆனது கம்பல்சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இலக்கணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து முடிச்சிருவோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போகின்ற பட்சத்துல 131 to 150 இதுல என்ன பண்ணிருக்கோம்? நான் இலக்கணத்திற்கு ஃபுல் மாடல் டெஸ்டா ஒரு 5 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் 1 to 5 ஃபுல் மாடல் டெஸ்டா ஒரு 5 டெஸ்ட், 6 to 10 ஒரு வந்து பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட், இக்கால இலக்கியம் நாட்டுப்புறவியல் அதே மாதிரி தமிழோடு தொடர்புடைய துறைகள் இது புதியதாக இணைக்கப்பட்டுள்ள சிலபஸ் இதுல ஒரு 5 தேர்வுகள் சொல்லி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 20 டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிடறோம் அடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாமோட டேட் வந்துருச்சுன்னா இதனுடைய கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்ஸாம் தள்ளி போகிற பட்சத்துல இந்த 20 தேர்வினுடைய வினா விடைகளையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த 20 தேர்வுகள் புதியதாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் நம்மளுக்கு டெப்தா இருக்கக்கூடிய இலக்கணத்தை கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்க பார்க்கின்ற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது, நிச்சயமாக பணி வாய்ப்பு என்பது உறுதி. ஹிஸ்டரி மாதிரியே தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கும் பேஜ் நம்ம நினைச்சிடறோம் 24 ஆரம்பிக்கிறோம். ஸோ இதற்கான நுழைவு கட்டணம்
தமிழை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருக்கோம். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இதற்கு ப்ரொவைட் பண்றோம், அதை வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு நுழைவு கட்டணம் 500 ரூபாய். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1350 ரூபாய் வச்சிருக்கிறோம். ஸோ நவம்பர் 17 அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ இவர்கள் இருவரையுமே இணைத்து 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், பொது தமிழ், சிறப்பு தமிழ், அதே மாதிரி இலக்கிய வரலாறு, இது ரெண்டையுமே இணைத்து மிக முக்கிய வினாக்களை தொகுத்து நம்ம நினைச்சிடோம் ஒரு 5000 question answer ஓட PDF ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு இலக்கிய வரலாறுக்கு இதை மட்டும் படிச்சா போதும், அது போக உங்களுக்கு மூல புத்தகத்தினுடைய தேர்வு வெளியில் வினாக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் உங்களுக்கான தமிழ் பாடத்திற்கான பேட்டர்ன். ஸோ அடுத்து உங்களுக்கு மற்ற டீட்டெயில், நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.